இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் தில்லி டேராடூன் நெடுஞ்சாலையில் இன்று காலை சென்று கொண்டிருந்த போது அவருடைய கார் விபத்தில் சிக்கி அவர் காயமடைந்தார். இந்த விபத்தில் ரிஷப் பந்தின் தலை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக அவர் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரிஷப் பந்த் சென்ற கார் தீப்பற்றி எரிந்து சேதமடைந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ரிஷப் பந்த் விபத்தில் சிக்கியதை அறிந்து வருத்தம் அடைந்ததாகவும் அவர் விரைவில் குணமடைந்து ஆரோக்கியமாக வாழ பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.